ஞானானந்தமயம் தயம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்ன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிற, கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த மூன்று கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேனால் இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேனால், 22ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும் போகிறான். இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 23ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்குறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். கார்த்தால 8:04 9:34 அதாவது 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் வந்து மனை பூஜை செய்கிறது, அதை தவிர வாசக்கால் நடுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, வாசல் பந்தல் போடுறது, புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது, அதை தவிர வந்து பில்டிங் கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த 23ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை 8:04 9:34 வரலும் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் பண்ணலாம். அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த 90 நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 பிரிச்சிருக்கா, 18 நிமிஷமாக பிரிச்சிருக்கா. வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் 18 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார், அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார், சாமிக்கு பூஜை பண்ணுறது, அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல், அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி 36 நிமிஷம் அதாவது 8:52 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக, அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும், அதாவது கடக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலையை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 24ஆம் தேதி அன்றைக்கி திருதினஸ் பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு திதி 3 நாட்கள் வர்றது, இல்லைன்னா 3 திதி 1 நாட்களில் வர்றது திருதினஸ் பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள். இந்த இன்றைக்கி வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து 3 நாட்கள் வருது. அதாவது முதல் நாள்லேயே வந்து பிரதமை வந்து ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதித்து 60 நாழிகையும் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த நாளில் 1 நாழிகை 2 நாழிகையும் இருக்குது. அதனால் 3 நாள் கணக்கு வர்றதுனால திருதினஸ் பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்றைக்கி வந்து கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுப காரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 27/4/2024 வந்து சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிறை 4ஆம் நாள்,
அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்பிறை போகிறதுனால தேய்பிறை நாலாம் நாள்றதுனால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது, தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது, எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும். இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலேனால் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச வரலாம் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம், வெளியூர் வழிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு 10 குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கூட்டிகிட்டு வாங்க, பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க, அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். இந்த வாரம் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, நேமு, உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து, சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 7.5 சனியினுடைய பாத சனி நடக்கிறது. கடைசி 2.5 வருஷம் போயின்னு இருக்கு உங்களுக்கு, கிட்டத்தட்ட 3-4 மாதமும் போயிடுது. ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன்றதுனால பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான விஷயங்கள் நிலம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்துலேருந்து அதாவது தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறது பெரிய ஏற்றம். 4ஆம் இடத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையின் மூலியமாக வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க திடீர்னு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த வாரத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம். அந்த உங்களுடைய ராசியின் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதும் 22/4/2024 23/4/2024 கார்த்தால் ஒரு 9.5 மணி வரலும் இருக்கார். கேத்துவோட சம்பந்தம் இதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி மாலை 1:30 வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்திலிருந்து குருவின் பார்வை பெறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக நல்ல ஒரு இமேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 23 அதாவது 25 மாலையிலிருந்து 28 காலை ஒரு 3:30 வரலும் 3:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக 11 இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம், 7 11 இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஜாக்பாட் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எது தொட்டாலும் நல்ல ஒரு ஏற்றம், மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல 28 கார்த்தாலிருந்து 30 கார்த்தால ஒரு 8:30 வரலாம் இருக்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குருச்சந்திர யோகம் அமைகிறது, நல்ல ஒரு ஏற்றம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவா, அதை தவிர அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, அதை தவிர சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர இந்த அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் வந்து எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க, எண்ணெய் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. காலபைரவரை வணங்குவதன் மூலியமாக சனீஸ்வர பகவானுடைய குருநாதர்னு சொல்லக்கூடியவர், அதனால் காலபைரவரின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. விநாயகரை போய் வணங்குங்கோ. சதுர்த்தியில் போய் விநாயகரை வணங்கிட்டு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு தோப்புக்கரணம் 9 போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ. வந்த பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.